கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூறும் தவக்கால சிந்தனை வழங்குகிறார் திருகோணமலை புனித மரியாள் பேராலயத்தின் பங்கு தந்தை அரு தந்தை போல் ரோபின்சன் அடிகளார். எனக்கு அன்பானவர்களே, இன்று பெரிய வியாழன். அன்பின் நிலையான அடையாளமாகிய நற்கருணையையும் தம் பணி வாழ்வின் புனித கருவியாகிய பணி குருத்துவத்தையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திய நாள் இன்று பெரிய வியாழன் என்று நாம் சொல்லும் பொழுதே அந்த நாளில் ஒரு புனிதம் நம் மனங்களிலே பதிகிறது. எகிப்து நாட்டில் பாரவோனின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்த இஸ்ரவேல் மக்கள் இறைவனுடைய அளவில்லாத அன்பை உணர்ந்தபடியினாலே அந்த அன்பினால் அவர்களை விடுவித்து அவர்களுக்கு புது வாழ்வை கொடுக்கிறார். இந்த செய்தியை இன்றைக்கு இறை வார்த்தை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. விடுதலை வாழ்வின் மையம் இயேசு ஆண்டவர். அந்த இயேசு ஆண்டவர் தம் சீடர்களின் பாதங்களை கழுவி, உங்கள் ஆசிரியரும் போதகருமான நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவுங்கள் எனும் தெய்வீக அடையாளத்தை சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இதன் வழியாக பணி வாழ்வில் இருக்க வேண்டியவர்கள், அடுத்தவர்களை வழிநடத்த வேண்டியவர்கள், தலைமைத்துவத்தில் இருக்க வேண்டியவர்கள் எளிமையிலும் அர்ப்பணத்திலும் தங்களை தாழ்த்தி பணி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிறார். இன்று நம் ஆண்டவர் இந்த மாபெரும் தாழ்ச்சியான செயல் வழியாக பணி குருத்துவத்தின் வழியாக முழு உலகத்திற்கும் ஒரு புதிய சவால் நிறைந்த வாழ்வை எடுத்து சொல்லுகிறார். எனக்கு நேசமானவர்களே, இந்த நாள் நம் ஒவ்வொருடைய ஆன்மீக பயணத்திலும் வெறும் சடங்காக இருப்பதை விட நம்முடைய வாழ்வுக்குள்ளே ஆண்டவரின் மெய்யான தாழ்ச்சியான வாழ்வை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும் என்பது நமது ஆண்டவர் இயேசுவின் விருப்பம். இஸ்ரவேல் மக்கள் பாஸ்காவை, புளிப்பற்ற அப்ப விழாவை நினைவு கூறுகிற இந்த நாளிலே நமது ஆண்டவர் இன்னும் ஒரு மாபெரும் காரியத்தை செய்கிறார். வாழ்வு தரும் உணவாகிய இயேசு நானே என்று சொன்னவர் நற்கருணையில் தம் இருப்பு தன்மையை உறுதிப்படுத்தி எங்களுக்கு தம்முடைய எளிமையான தூய்மையான ஐக்கியத்தின் அடையாளத்தை தெய்வீக நற்கருணையில் நமக்கு தருகிறார். எனக்கு அன்பானவர்களே, எத்தனை பேர் இன்றைக்கு அன்புக்காக ஏங்குகிறார்கள்! பிள்ளைகளால் புறக்கணிக்கப்பட்டு வயோதிப இல்லங்களிலே அன்புக்காக ஏங்குகின்ற வயோதிப தாய் தந்தையர்கள் எத்தனை பேர்! பல சமூக சீர்கேட்டினாலே வாழ்வை தொலைத்து நிற்கும் இளம் சமுதாயம் அன்பு காட்ட, நல்ல வழி சொல்ல, பாதை காட்ட யாரும் இல்லையே என்று ஏங்கி நிற்கின்ற உள்ளங்கள் எத்தனை! இன்றைய நாளிலும் நம் ஆண்டவர் சுயநலம் இல்லாத பரிசுத்த அன்பை இந்த பாதம் கழுவும் சடங்கிலும் பணி குருத்துவத்தை ஏற்படுத்திய நாளிலும் நற்கருணை எனும் தெய்வீக அடையாளத்திலும் நமக்கு காட்டி நிற்கின்றார். எல்லா வேளையிலும் நமக்கு உறுதியூட்டும் ஆண்டவரின் நற்கருணை பிரசன்னத்தில் நாமும் உறுதியடைவோம். அடுத்தவருக்கு அன்பு பணி செய்வோம். விசுவாசத்திலே அந்த இயேசுவின் எளிமையை, தாழ்ச்சியை, பரிசுத்த அன்பை அடுத்தவர்களுக்கு கொடுத்து ஆண்டவரின் சாயலில் நாமும் வளர்வோம். ஆமென். தவக்கால சிந்தனை கேட்டீர்கள்.